பிரைஸ் த லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே சேனல் 10 நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றைய தினத்திலே பிரதர் ஜான்சன் உங்களிடத்திலே கேட்ட வேத வினா, மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் பெயரிட்டது யார்? அதற்கான விடை ஆதாம். எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கோம், நிறைய பேர் கூட ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனம், 2 ராஜாக்கள் 20:5 பிற்பகுதி. 2 ராஜாக்கள் 20:5. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். சுகமளிக்கும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு மருத்துவமனையிலே ஒரு வாலிபன் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தொடர்ந்து சிகிச்சை கொடுத்துட்டே இருந்தாங்க, ஆனாலும் அவருக்கு குணமாகவே இல்லை. ரொம்ப வலி, வேதனை, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்பிகிட்டே இருந்தாராம். கடவுளே இல்லை அப்படின்ற நம்பிக்கையில் வளர்ந்த ஒரு வாலிபன் அவன். அந்த மருத்துவமனைக்கு கிறிஸ்துவ மிஷினரிமார்கள் சிலர் வந்தார்களாம். அந்த வாலிபனிடத்தில் போயிட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்தும், இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பாடுபட்ட காரியங்களை குறித்தும் அந்த மகனிடம் பேச ஆரம்பித்தார்களாம். முதலில் அவர் அவ்வளோவா நம்பவே இல்லையாம். அதுக்கப்புறம் அவங்க பேசுகிறத கேட்டு கேட்டு அவருக்கு மனசில் ஒரு எண்ணம் தோன்ற ஆரம்பித்தது. இவ்வளோ வலி வேதனைகளையும் ஒரு மனிதர் ஒருத்தர் அனுபவிச்சிருக்காருன்னா நம்மளுடைய வலி வேதனையும் அவருக்கு தெரியும் இல்லையா? நம்ம ஏன் அவருக்கு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல முழங்கால் படியிட்டு விசுவாசத்தோடு அவருக்கு வந்து ஜெபிக்கக்கூட தெரியல, ஆனாலும் விசுவாசத்தோடு அவர் ஜெபிக்க ஆரம்பித்தாராம். இந்த வலி வேதனையை விட்டு நீங்கள் போகட்டும் என்று சொல்லி அந்த விசுவாசத்தின் நிமித்தம் கர்த்தர் அந்த வாலிபனுக்கு பூர்ண சுகத்தை கொடுத்தார். அது முதல் இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய சொந்த சாட்சியே அநேகருக்கு சொல்லி ஒரு ஊழியம் மாதிரி செய்ய ஆரம்பித்தாராம். இன்றைக்கும் கூட, ஐயோ நான் இத்தனை வருஷமாக நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறேனே, எனக்கு இதிலேருந்து விடிவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் நமக்குள்ளே புலம்பிகிட்டே இருக்கும் இல்லையா? எங்களுக்கு வர நிறைய ஃபோன் கால்ஸில் கூட, ஒரு நேற்று 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி, 13 வருஷமாக எனக்கு டயாலிசிஸ் போயிட்டுருக்கு, வாரத்தில் 3 நாள் நான் டயாலிசிஸ் பண்ணுறேன், எனக்கு அவ்வளோ வேதனை, என்னால் இந்த பாட சகிச்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டாங்க. நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் அனுபவித்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வலி வேதனை எல்லாமே அவருக்கு தெரியும். அவரை வாரினால் அடித்தார்கள், முகத்திலே காரி துப்பினார்கள், தலையிலே முள்முடி சூட்டினார்கள், கை கால்களிலே ஆணை கடாவப்பட்டு சிலுவையிலே அறைந்தார்கள். அவருக்கு எவ்வளோ வேதனை இருந்திருக்கும் இல்லையா? அப்போது அந்த வேதனையெல்லாம் அனுபவித்த அவர் நம்முடைய வேதனைகளையும் அவர் உணர் ஆண்டவராக இருக்கிறார். 18 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்து அந்த தொங்கலை தொட்ட மாத்திரத்திலே அவளுக்கு சுகம் கிடைத்தது. அவளுடைய விசுவாசம் அவளை ரட்சித்தது. அப்போ அதான் இயேசப்பா சொல்ல, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு தான் சொன்னார் இல்லையா? இன்றைக்கும் கூட நான் அநேக வலி வேதனை கத்த இவ்வளோ பிரச்சனைகளிலே நான் இருக்கிறேனே, எனக்கு இதுலேருந்து எனக்கு நீங்கள் விடுவி கொடுக்க மாட்டீங்களா இயேசப்பா, எனக்கு இதுலேருந்து விடுதலை கிடையாதா என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் இயேசு சொல்கிறார், விசுவாசத்தோடு கேள் மகளே. விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். விசுவாசத்தோடு நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளுக்கு சுகம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இப்பொழுது கூட இருக்கிற இடத்துல நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக நன்றி சுவாமி. உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லுகிற எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் இயேசப்பா. உன் வியாதியை குணமாக்குவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நாங்கள் எதற்கு இயேசப்பா பயப்பட வேண்டும்? நீண்ட நாட்களாக கர்த்தாவே இந்த வியாதியின் கொடுமையினால் கர்த்தாவே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு நேயர்களையும் நான் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. இந்த வியாதியின் கொடுமையிலிருந்து அவருக்கு விடுதலை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. சுகமளிக்கும் கரம் கர்த்தாவே, உம்முடைய கரம் கிரியை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா வலி வேதனைகளும் நீங்கி சுகமாக இருக்க நீர் கர்த்தாவை கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய சுகத்தை விரும்புகிற தேவன் ஆண்டவரே, நீர் எங்களை சுகத்தை விரும்புகிற தேவன் சுவாமி. கர்த்தாவை என்னோடு இணைந்து கர்த்தாவை இந்த நேரத்திலும் கூட ஜெபித்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவோட சுகத்தை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவை சரீரத்திலே சுகம், ஆத்மீகத்தை சுகத்தை நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் கிரியை செய்யட்டும்,
பாதுகாக்கட்டும், பராமரிக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைக்குரிய வேத வினா, தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டவர் யார்? தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டவர் யார்? நீங்கள் தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். காட் பிளஸ் யூ அண்ட் டேக் கேர். பை பை.